என் அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த அன்பு கலையின் வணக்கங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒரு அப்டேட் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய அர்ஜுனன் மூர்த்தி சார் வந்து தெரிக்க விடுற மாதிரி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இதனால் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் சரி ஆடி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். என் உயிரினும் மேலான தமிழக மக்களை, எனது சொந்தங்களின் சொந்தங்களை அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நமது சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்னை தமது நாட்டிற்கு அறிமுகம் செய்து அனைவரும் அறிந்ததே. இந்நிலையில் நமது தலைவருக்கு உடல் நலம் குறித்து மருத்துவர்கள் கூறிய ஆலோசனையின் காரணமாக அவர் அரசியலில் ஈடுபட முடியாமல் போனதும் நாம் அறிந்ததே ஒன்று. இதனால் மக்கள் மற்றும் ரசிகர்களுடன் நானும் வேதனை அடைந்தேன். இதற்கு ஈடு செய்யும் வகையில் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் நீண்டகால அரசியல் மாற்றத்தின் நினைவானது நிச்சயமாக நிகழ வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து, இதுதான் முக்கியமான லைன் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நமது தமிழகத்தில் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் இப்போ இல்லைனா எப்போது என்று சொல்லிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நல்லெண்ணம், நல்ல மனது, நல்ல நம் தமிழகத்தின் மீது கொண்ட அக்கறை நிறைவேறும் என்று நம்புங்கள். தற்போது நமது தலைவர் ஒரு நடிகராக அவரது தொழில் தர்மத்தமாக அவரது பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் வரக்கூடாது என்று காரணத்தால் அவரது பெயர் புகைப்படங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன். எனவே என்னை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என விரும்பி நாட்டிற்கு அறிமுகம் செய்த அவரின் பாதம் தொட்டு வணங்கி நான் மாற்றத்தின் வழியில் பயணித்து நல்லதொரு மாற்றத்தை தருவேன் என நம்புகிறேன். எந்த சூழ்நிலையிலும் எனக்கு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான். அரசியலில் இல்லை என்றாலும் எனக்கு தலைவர் என்பதையும் தாண்டி நானும் ஒரு ரசிகன் என்பதை பெருமை கொள்கிறேன். அந்த அக்கறை அவரது புகழுக்கு எந்த இடத்திலும் கெட்ட பெயர் நாம் ஏற்படுத்த மாட்டோம், நாம் ஏற்படுத்த மாட்டோம். நம்மளையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஆசீர்வாதம் மட்டுமே போதும், அவர்களின் ஆசையை நாம் நிறைவேற்றுவோம், நிறைவேற்றுவோம். நம்மளையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி. விரைவில் மாற்றத்தின் சேவகனாக உங்கள் முன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் அர்ஜுனமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, வாழக பாரதம், வளருக தமிழகம், பெருகட்டும் மக்கள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரிக்க விட்டுருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது நண்பர்களே பாருங்கள், அதாவது கண்டிப்பாக வந்து தலைவர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு புறப்பட்டு விட்டார். இதை தான் நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக தலைவர் ஏதோ ஒரு விதத்தில் அரசியலில் வந்தே ஆகணும், தமிழகத்தின் மாற்றத்தை கொண்டே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதேமாரி நம்ம சிதம்பரம் சொல்லிட்டு ஒருத்தர், அவரும் ரொம்ப பாசிட்டிவான, அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நடக்கட்டாலும் ஏதோ 90% அது நடக்குது அப்படின்றத இந்த தருணத்தில் நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த அர்ஜுனமூர் சாருடைய அறிக்கையை பற்றி கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதனால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகுதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் எல்லோரும் தயவுசெய்து நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக பி பாசிட்டிவ், கண்டிப்பாக தலைவர் அரசியலுக்கு வருவார், ஏதோ ஒரு விதத்தில் மக்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபடுவார் என்று கூறி என்னுடைய பதிவை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு இருக்கும், அதை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.